வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜாவா டாட் யூட்டில் டாட் அரேஸ் அப்படிங்கிற கிளாஸை பற்றி. இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் ஜாவா டாட் யூட்டில் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. அந்த பேக்கேஜில் நிறைய நமக்கு தேவையான யூட்டிலிட்டி கிளாஸஸ். அப்போ யூட்டிலிட்டி கிளாஸ்னால் என்ன அப்படின்னா, யூட்டிலிட்டி கிளாஸஸ்ங்கிறது பொதுவாக நமக்கு பயன்படுற கிளாஸஸை நம்ம வந்து யூட்டிலிட்டி கிளாஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான கிளாஸஸ் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிற ஒரு பேக்கேஜுக்கு தான் ஜாவா டாட் யூட்டில் பேக்கேஜ் அப்படின்னு பேர். அந்த பேக்கேஜில் அரேஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அப்போ அரேஸ் கிளாஸ் என்ன பயன்படும் அப்படின்னா, அரேஸ் கிளாஸ் வச்சு நம்ம கிட்ட இருக்கிற ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ல இருக்கிற அரேனாலும் சரி, நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ல இருக்கிற அரேனாலும் சரி, நம்ம அதை சார்ட் பண்ணலாம், நமக்கு தேவையான மாதிரி சார்ட் பண்ணலாம். அந்த மாதிரியான மெத்தட்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அப்போ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு ஒருத்தருக்கு, இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத முதலே சொல்லிடுறேன். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ப்ரீ ரெக்விசிட்ஸ், நான் வந்து எக்லிப்ஸ் ஐடி யூஸ் பண்ணுறேன். அதோட பேக்ரவுண்ட் வந்து இப்போ பேக்ரவுண்டில் இருக்கிறது எக்லிப்ஸ் ஐடி தான். அதோட கலர் தீம் மட்டும் நான் வந்து டார்க்காக மாற்றிருக்கேன். அதுக்கப்புறமா இன்னரிட்டன்ஸ்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஏன் தெரிஞ்சிருக்கணும்னா, அதில் இன்டர்ஃபேஸை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால இன்டர்ஃபேஸ், இன்னரிட்டன்ஸ் இது பற்றின ஐடியா இருக்கணும். இந்த இன்டர்ஃபேஸை டைனமிக் பைண்டிங் மூலமாக நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். சில இடங்களில் அங்கே டைப் காஸ்டிங் தேவைப்படும். ரிட்டன் அப்படின்னு ஜாவாவில் வந்து ஒரு ரிட்டன் டேட்டா டைப் இல்லை, ரிட்டன் கீவேர்ட், ரிட்டன் ஒரு கீவேர்ட் இருக்கு. இந்த கீவேர்டோட யூசேஜ் என்ன, எப்படி டேட்டாவை ரிட்டன் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இந்த வீடியோவை புரிஞ்சுக்கிட்டதுல எந்த கஷ்டமும் இருக்காது. வாங்க நம்ம ஒன்றா பார்க்க ஆரம்பிப்போம். இப்போ முதல்ல நம்ம வந்து அரே பற்றி தான் பேசுகிறோம். அப்போ நம்மளோட கிளாஸில் நம்ம வந்து ஒரு அரே கிரியேட் பண்ணுவோம்னா, அதுக்காக அரேஸ் லேர்னிங் டெமோ அப்படின்னு ஒரு ஜாவா கிளாஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதோட மெயின் மெத்தடில் போயிட்டு நான் வந்து ஒரு இன்டீஜர் அரே கிரியேட் பண்ணுறேன். அந்த அரேக்கு அரே ஏஆர்ஆர் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டேன். இதில் சும்மா ரேண்டமாக ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்குறேன், 5, 3, 10, 18, 92 இப்படி வந்து ஒரு 5 நம்பர் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணி நமக்கு தெரியும் இன்ட் ஐ ஐ கோலன் ஆர்ஏ அப்படின்னு கொடுத்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் ஐ அப்படின்னு கொடுத்தா போதும். இந்த ஐ ஒன்னொன்னா எடுத்து பிரிண்ட் பண்ணும். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து 5, 3, 10, 18, 92 5, 3, 10, 18, 92 இந்த 5 நம்பரும் எனக்கு வந்து கன்சோல்ல அவுட்புட்டாக வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா, இதை எப்படி சார்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறேன். இப்போ சார்ட்டிங் நம்ம ஏற்கனவே பபுள் சார்ட், இன்செர்ஷன் சார்ட், செலெக்ஷன் சார்ட் இதெல்லாம் பார்த்துருக்கோம். வேற வேற வீடியோஸ் இருக்கு, நீங்க அதை பார்க்கணும்னாலும் பார்க்கலாம். இல்ல ப்ரீ டிஃபைன்டா ஏதாவது சார்ட் அப்ரோச் இருக்கா அப்படின்னா இருக்கு. அது எங்க இருக்கு, அரேஸை சார்ட் பண்றதுக்கு அரேஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அதுல டாட் வச்சு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா சார்ட் அப்படின்னே மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மெத்தட்ஸ் இப்போ பேரலல் சார்ட்டும் இருக்கு, சார்ட்டும் இருக்கு. இப்போ நான் எடுத்து பார்க்க போறது சார்ட் அப்படிங்கிற மெத்தட். இந்த சார்ட் மெத்தட் எந்தெந்த டேட்டா டைப்லாம் இருக்குங்கிறது பாருங்க. ஒரு பைட் அரைவை இந்த இதில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு பைட் அரைவை நம்ம சார்ட் பண்ண முடியும், ஒரு கேரக்டர் அரைவை சார்ட் பண்ண முடியும், ஒரு டபுள் அரைவை சார்ட் பண்ண முடியும், ஒரு ஃப்ளோட் அரைவை சார்ட் பண்ண முடியும், ஒரு இன்டீஜர் அரைவை சார்ட் பண்ண முடியும், லாங் அரைவை சார்ட் பண்ண முடியும். அப்போ 1, 2, 3, 4, 5, 6 எதை சார்ட் பண்ண முடியலன்னு இவங்க கொடுத்துருக்காங்க, பூலியன் ஷார்ட்டை சார்ட் பண்ண முடியும். அப்போ மொத்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் 8 தெரியும். அதில் பூலியன் அரேவை தவிர மீதி எல்லா அரேவும் நம்மளால சார்ட் பண்ண முடியும். அப்போ நான் இந்த இடத்துல சார்ட்டுன்னு கொடுக்குறேன். சார்ட்டுன்னு கொடுத்து பிராக்கெட்ஸில் என்னோட அரேவை கொடுத்துட்றேன். இப்படி கொடுத்துட்டா என்ன சார்ட்டிங் நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இதில் வந்து அரேஸ் அப்படின்னு எரர் காமிக்குதா, இம்போர்ட் அரேஸ்ங்கிறதுல ஜாவா டாட் யூட்டில் பேக்கேஜாக கொடுத்துட்றேன். இந்த சார்ட் மெத்தட் ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட், இங்கே எஸ் சிம்பிள் இருக்கிறத பார்க்கலாம். அதனால தான் நீங்கள் கிளாஸ் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணுறீங்க. இப்படி சார்ட் பண்ணினதுக்கு அப்புறமா இந்த டேட்டாலாம் எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ நான் இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் ஆஃப்டர் சார்ட்டிங் அப்படின்னு கொடுத்துக்கிடுறேன். அதுக்கப்புறமா இந்த லைனை திரும்ப காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ சார்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த அரே எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஃப்டர் சார்ட்டிங் 3, 5, 10, 18, 92 அதாவது அசெண்டிங் ஆர்டர், ஏறு வரிசையில் நமக்கு வந்து அவுட்புட் எல்லாமே வந்திருக்கு. அப்போ இந்த சார்ட் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஏறு வரிசையில் நமக்கு வேணுங்கிறத எடுத்து கொடுத்துரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, அப்போ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். அப்போ நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்கு இது ஒத்து வருமா அப்படின்னா, அப்போ நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் எது அப்படிங்கிற கேள்வி வந்துடும். அப்போ நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னா என்னது, நம்ம கிரியேட் பண்ணுற ஒவ்வொரு கிளாஸ் இல்லை ஜாவாவில் இருக்கிற எல்லா கிளாஸும். ஒரு உதாரணத்துக்கு சிஸ்டம் அப்படின்னு ஒரு கிளாஸ் நமக்கு தெரியும், ஸ்கேனர் அப்படின்னு ஒரு கிளாஸ் தெரியும். இப்போ நம்ம வந்து அரேஸ் லேர்னிங் டெமோ அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்படி நம்ம என்ன கிளாஸ் கிரியேட் பண்ணாலும் சரி, ஏற்கனவே இருக்கிற கிளாஸாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ஜாவா கிளாஸும் ஜாவாவில் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னா, அப்போ இது ஒரு பாயிண்ட், எல்லா கிளாஸுமே எவ்ரி கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ற ஒவ்வொரு கிளாஸும் ஜாவால நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப், இது ஒரு பாயிண்ட். அப்போ எதெல்லாம் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப், எல்லா கிளாஸுமே நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் தான் அப்படின்னு சொல்லிடலாம். சரி, இப்போ நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப், இப்போ நீங்க வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பை ஹேண்டில் பண்றதுக்கு அரேஸ் டாட்
ஷார்ட்னு வச்சு காமிச்சிங்க. அப்படி வச்சு காமிக்கும் போது இங்கே பைட், கேர், டபுள் ஃப்ளோட், இன்ட், லாங், ஷார்ட்னு காமிச்சிங்க. எனக்கு அது புரிஞ்சுது. அப்போ நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப், ஏன்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ல எல்லாமே ப்ரீ டிஃபைன்ட், இன்ட், ஃப்ளோட், டபுள், கேர், பைட், லாங், இது எல்லாமே ப்ரீ டிஃபைன்ட். ஆனால் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ல ப்ரீ டிஃபைன்ட் கிடையாதுல்ல. ஏன் ப்ரீ டிஃபைன்ட் கிடையாது? நம்ம கிரியேட் பண்ணுற ஒரு கிளாஸ் கூட நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பாக இருக்கலாம். அப்போ நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பை எப்படிங்க கொண்டு வர்றது அப்படின்னா, அதுக்கு தான் அரேஸ் கிளாஸ்ல ஷார்ட்னு கொடுத்து ஆப்ஜெக்ட் அரே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆப்ஜெக்ட் அரே அப்படின்னு கொடுத்துட்டா என்ன அர்த்தம்? ஆப்ஜெக்ட்னு ஜாவால ஒரு கிளாஸ் இருக்கு. ஆமா, ஆப்ஜெக்ட்ங்கிற கிளாஸ் எங்க இருக்கு? ஜாவா டாட் லாங் பேக்கேஜ்ல ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. இதை பத்தி நம்ம முன்னாடியே பேசியிருப்போம். என்ன பேசியிருப்போம்? நம்ம கிரியேட் பண்ற எல்லா கிளாஸுக்கும் இதுதாங்க பேரண்ட் கிளாஸ். அது நம்ம கிரியேட் பண்ணியிருந்தாலும் சரி, முன்னாடியே இருந்தாலும் சரி, எல்லா கிளாஸுக்குமான பேரண்ட் கிளாஸ் இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸ் தான். இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸ் தான் வந்து ஒரு ஆதாம் ஏவாள் மாதிரி, எப்படி மனிதர்களுக்கு வந்து முதல் அப்பா அம்மா இருக்காங்களோ அதே மாதிரி ஜாவால கிளாஸ் எல்லாத்துக்குமா இருக்கிற பேரண்ட் கிளாஸ் வந்து ஆப்ஜெக்ட் கிளாஸ் தான். இது நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் கிளாஸோட அரேவை நம்ம பாஸ் பண்ணலாம். சரி, அப்போ ஆப்ஜெக்ட் கிளாஸோட அரேவை பாஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கிரியேட் பண்ற கிளாஸோட அரேவை எப்படி பாஸ் பண்றது அப்படின்னு கேள்வி வரலாம். அதை தான் இப்போ பார்க்க போறோம். எப்படி நம்ம கிரியேட் பண்ற கிளாஸை பாஸ் பண்றது? இப்போ முதல்ல நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம். நம்ம எப்படி கிளாஸ் கிரியேட் பண்ணலாம்? முதல்ல நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் அரே கிரியேட் பண்றேன். ஸ்ட்ரிங் அரே நேம்ஸ் அப்படின்னு ஒரு அரே கிரியேட் பண்றேன். இதுல வந்து நான் நிறைய பேர் வச்சுக்கிடுறேன். இப்போ இதுல அருள் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிடுறேன். விஎன் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிடுறேன். நிறைமதி அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிடுறேன். இப்படி நான் வந்து எனக்கு எப்படி இப்படிலாம் பேர் வேணுமோ அப்படிலாம் பேர் வச்சுக்கிறேன். கவின் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிறேன். இப்போ இப்படி இதில் ஒரு நாலு பேர் பேர் இருக்கு. சரி, இந்த நாலு பேர் பேரையும் நான் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? இப்போ நமக்கு தெரியும் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ், ஜாவா டாட் லாங் பேக்கேஜில் இருக்கிற ஒரு கிளாஸ். அப்போ அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்ஸ் தான் ஸ்ட்ரிங் அரே நேம்ஸ். அப்போ இதுக்குள்ளே இருக்கிற நேம்ஸ் ஆஃப், இதுதான் நேம்ஸ் ஆஃப் ஜீரோ, இதுதான் நேம்ஸ் ஆஃப் ஒன், இதுதான் நேம்ஸ் ஆஃப் டூ, இதுதான் நேம்ஸ் ஆஃப் த்ரீ. அப்போ மொத்தம் நாலு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஒன்னொன்னும் ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட். சரி, அப்போ இந்த ஸ்ட்ரிங் அரே தான் நமக்கான ஒரு நான் ப்ரிமிட்டிவ் அரே. இந்த நான் ப்ரிமிட்டிவ் அரேவை நான் எப்படி ஷார்ட் பண்றது? இந்த இடத்துல அரேஸ் டாட் ஷார்ட்னு வச்சா, அரேஸ் டாட் ஷார்ட் பேரலல் ஷார்ட் இல்ல, அரேஸ் டாட் ஷார்ட் அப்படின்னு நான் வச்சேன்னா, இங்க பாருங்க அரேஸ் டாட் ஷார்ட் அப்படின்னு கொடுக்க போறேன். அப்படி அரேஸ் டாட் ஷார்ட்னு கொடுத்துட்டேன்னா என்ன கேக்குது? இது வந்து ஆப்ஜெக்ட் அரே கேக்குது. அப்போ ஆப்ஜெக்ட் அரே கேக்குற இடத்துல நான் வந்து நேம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஏதாவது எரர் காமிக்குதா அப்படின்னு பாக்குறேன். எந்த எரரும் காமிக்கல. எப்படி எரர் காமிக்கல? இந்த ஷார்ட் மெத்தட் ஒரு ஆப்ஜெக்ட் அரேவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனா நான் பாஸ் பண்ணிருக்கிறது ஒரு ஸ்ட்ரிங் அரே. எப்படி எரர் காமிக்காம ஏத்துக்குச்சு? இந்த இடத்துலதான் நம்ம படிச்ச இன்னரிட்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வரணும். இன்னரிட்டன்ஸ்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ஒரு ஆப்ஜெக்ட், an object behaving as another class object. ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு கிளாஸ் ஆப்ஜெக்டா, அனதர் கிளாஸ் ஆப்ஜெக்டா பிஹேவ் ஆகுறது தாங்க இன்னரிட்டன்ஸ். இப்படிதான் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையே? இது எனக்கு சரியா புரியலையே. புரிஞ்சுக்கலாம். எப்படின்னு பார்ப்போம். பேரண்ட்னு ஒரு கிளாஸ் இருக்கு, சைல்டுன்னு இன்னொரு கிளாஸ் இருக்கு. இந்த சைல்டு கிளாஸுக்கு சிஹெச் அப்படின்னு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். இந்த ஆப்ஜெக்ட் இப்போ பேரண்ட் கிளாஸோட, இப்போ இவங்க ரெண்டு பேரும், இப்போ சைல்டு, நான் வந்து சைல்டு கிளாஸ் வந்து எக்ஸ்டென்ஸ் பேரண்ட்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த சைல்டு கிளாஸ் வச்சுப்போம். இந்த சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் சிஹெச் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். அப்போ இந்த சிஹெச் ஆப்ஜெக்ட் பேரண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்டாகவும் ஆக்ட் ஆகுமா ஆக்ட் ஆகாதா? ஆகும். அப்படி ஆகிறதுக்கு பேர் தான் இன்னெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அப்போ எங்கெல்லாம் வந்து பேரண்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட் தேவைப்படுதோ அங்க பேரண்ட் கிளாஸுக்கு பதிலா நம்மளால சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்டை பாஸ் பண்ண முடியும். இதுதான் இன்னெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இந்த கான்செப்ட் எல்லாமே ரியல் டைம்ல இருந்து எடுத்தது தான். எப்படி ரியல் டைம்ல இருந்து எடுத்தது அப்படிங்கிறத பாக்கிறோம். இதை நான் ஏற்கனவே இன்னெரிட்டன்ஸ் டாபிக்லயே சொல்லியிருப்பேன் அந்த வீடியோஸ்லயே. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து ஒருத்தர் மேரேஜ் இன்விடேஷன் கொடுக்குறாரு. இப்போ மேரேஜ் இன்விடேஷன் யாருக்கு கொடுக்குறாரு? நம்ம அம்மா அப்பாவுக்கு கொடுக்குறாரு. கண்டிப்பா எங்க வீட்டில் கல்யாணம் இருக்கு, கண்டிப்பா வந்துருங்க அப்படின்னு வந்து ஒரு அழைப்பு கொடுத்துட்டு போறாரு. தவிர்க்க முடியாத சூழல்ல அந்த பர்டி அந்த ஒரு குறிப்பிட்ட நாள்ல வந்து நம்ம அப்பா அம்மாவால அந்த ஃபங்க்ஷனுக்கு போக முடியல. போக முடியலன்னா என்ன பண்ணுவாங்க? வீட்டில் இருக்கிற நம்மளை கூப்பிட்டு, நீங்க எனக்கு பதிலா, நம்ம அம்மா அப்பா எனக்கு பதிலா நீங்க அந்த மேரேஜுக்கு போயிட்டு வாங்க, அது வந்து முக்கியமான ஒரு கல்யாணம், கண்டிப்பா போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ அவங்க மேரேஜ் இன்விடேஷன் யாருக்கு கொடுத்தாங்க? பேரண்ட்டுக்கு. அப்போ அவங்க யாரை எதிர்பார்ப்பாங்க? பேரண்டோட ஆப்ஜெக்டை எதிர்பார்ப்பாங்க. ஆனா சைல்டு கிளாஸ் போலாம் இல்லையா? இந்த ஐடியாவை தான் இங்கேயும் எடுத்து யூஸ் பண்றோம். எங்க பேரண்ட் ஆப்ஜெக்ட் தேவைப்படுதோ அங்க பேரண்ட் ஆப்ஜெக்டுக்கு பதிலாக
நம்ம சைல்ட் ஆப்ஜெக்டை கொடுக்கலாம். அந்த ஐடியா பேரண்ட் ஆப்ஜெக்டுக்கு பதிலாக சைல்டு ஆப்ஜெக்டை கொடுக்கலாம், சைல்டு ஆப்ஜெக்ட் இப்போ பேரண்ட் ஆப்ஜெக்டாக பிஹேவ் பண்ணும் அப்படிங்கறதான் சொல்ல போறோம். அப்போ பேரண்ட் ஆப்ஜெக்ட் சைல்டு ஆப்ஜெக்டா பிஹேவ் பண்ணுது, சைல்டு ஆப்ஜெக்ட் வந்து பேரண்டோட ஆப்ஜெக்டோட நேச்சர் எடுத்துட்டு பிஹேவ் பண்ணும் அப்படின்னா, இப்போ ஷார்ட் பண்ணிட்டு நான் திரும்ப இதை இந்த ஃபார் லூப்ல நான் வந்து பிரிண்ட் பண்ணி பாக்குறேன். முதல்ல ஷார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் பிஃபோர் ஷார்ட்டிங் நேம்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஷார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபார் லூப் எழுதி ஸ்ட்ரிங் எஸ் கோலன் நேம்ஸ் அப்படின்னு கொடுத்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் இந்த இடத்துல எஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ ஷார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படின்னு பார்க்க போறேன். எப்படி பிரிண்ட் ஆயிருக்கு, அருள் வியன் நிறைமதி கவின் அப்படியே கொடுத்த மாதிரியே நமக்கு வந்து அவுட்புட் இங்கே வந்திருக்கு பிஃபோர் ஷார்ட்டிங் நேம்ஸ். சரி, இப்போ ஷார்ட் பண்ணியாச்சு. ஷார்ட் பண்ணினதுக்கு அப்புறமா இதே லூப்பை திரும்ப ரன் பண்ணி பார்க்குறேன். அப்போ நான் அதையே காப்பி பண்ணி திரும்ப பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஷார்ட் பண்ணினதுக்கு அப்புறமா இப்போ இந்த அவுட்புட் எப்படி வருது, இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் ஆஃப்டர் ஷார்ட்டிங் நேம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ இதோட அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்குறேன். ஆஃப்டர் ஷார்ட்டிங் நேம்ஸ் எப்படி வருது, அருள் கவின் நிறைமதி விஎன் அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் வருதா, முதல்ல ஏ அப்புறம் கே அப்புறம் என் கேஎல் எம்என் தானே, அதுக்கப்புறம் கடைசியாக வி, இப்படி வருதா அல்பபெட்டிக்கல் ஆர்டரில். அப்போ இப்படி வந்து நம்மளால ஒரு நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பையும் நம்மளால ஷார்ட் பண்ண முடியும். ஓகே, அப்போ ஷார்ட்டுங்கிற மெத்தடை ரெண்டு மெத்தட் கற்றுக்கிட்டோம். அப்போ இந்த ரெண்டு மெத்தடும் ஒரே கிளாஸ்க்குள்ள இருக்கு, ஆனால் வேற வேற டேட்டா டைப்பு வாங்குது. ஒன்று ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பு வாங்குது, இன்னொன்று நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பு வாங்குது. அப்போ இங்கே என்ன லாஜிக், என்ன ஊப்ஸ் கான்செப்ட் அப்ளை பண்ணியிருக்காங்க, கரெக்ட், மெத்தட் ஓவர் லோடிங். ஏன் மெத்தட் ஓவர் லோடிங், ஷார்ட்டுன்னு மெத்தட் இருக்கு, அது ப்ரிமிட்டிவ் அரேஸையும் வாங்குது. இந்த ப்ரிமிட்டிவ் அரேஸில் பூலியனை தவிர மீதி அரேஸை வாங்குது. அதே ஷார்ட்டுங்கிற மெத்தட் இருக்கு, அது ஆப்ஜெக்ட் அரேவை வாங்குது, அதனால ஓங்கிறத வாங்குது. இது ரெண்டுமே ஜாவா டாட் யூட்டில் டாட் அரேஸ் அப்படிங்கிற கிளாஸ்ல இருக்கு. அப்போ இங்கே நமக்கு அப்ளை ஆயிருக்கிற கான்செப்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் மெத்தட் ஓவர் லோடிங். சரி, அப்போ இந்த ப்ரோக்ராம் மூலமா மெத்தட் ஓவர் லோடிங்க்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அப்படின்னாலும் சார், ஜாவா டாட் யூட்டில் டாட் அரேஸ்னு ஒரு கிளாஸ் இருக்கு, அதில் ஷார்ட் மெத்தட் வந்து மெத்தட் ஓவர்லோடிங்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். சரி, இப்போ அடுத்து என்னென்னலாம் இதில் யோசிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை ரெடி பண்ணிட்டீங்க, எனக்கு வந்து இந்த ஸ்ட்ரிங்கை ரெடி பண்ண மாதிரி நீங்கள் ஸ்ட்ரிங்கை பண்ணினது ஓகே, ஆனால் ஸ்ட்ரிங்கை வந்து அசெண்டிங் ஆர்டரில் ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்க. எனக்கு ஸ்ட்ரிங் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் வேணும். இங்கே நீங்கள் அவுட்புட் காமிச்சிங்கல்ல, இந்த இடத்துல கன்சோல் அவுட்புட் காமிச்சிங்கல்ல, இதுவே எனக்கு டிசெண்டிங் ஆர்டரில் வேணும். எனக்கு விஎன் நிறைமதி கவின் அருள்னு வேணும், அதை நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து கேட்கலாம். எப்படி கேட்கலாம், எனக்கு நீங்கள் வச்சிருக்கிற ஸ்ட்ரிங் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் வேணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்கலாம். இன்னொருத்தர் வந்து என்ன கேட்கலாம், சரி நீங்கள் ஸ்ட்ரிங் எல்லாம் அசெண்டிங் டிசெண்டிங்கில் காமிக்கிறீங்க, எனக்கு அசெண்டிங் ஆர்டரில் தான் வேணும், ஆனால் நீங்கள் வச்சிருக்கிற மாதிரி ஏபிசிடியில் வேண்டாம், ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கையும் எடுத்து அதோட லென்த்தை கால்குலேட் பண்ணி அந்த மாதிரி அசெண்டிங் ஆர்டரில் வேணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்கலாம். இன்னொருத்தர் வந்து, சரி நீங்கள் வச்சிருக்கிறது எனக்கு ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் லென்த் படி அசெண்டிங் ஆர்டரில் காமிக்கிறீங்கல்ல, எனக்கு லென்த் படி டிசெண்டிங் ஆர்டர்லையும் காமிங்க, ஏறு வரிசை இறங்கு வரிசை எல்லாத்துலேயுமே எனக்கு வந்து காமிங்க அப்படின்னு கேட்கலாம். அப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி இறங்கு வரிசையில் கொண்டு வர்றது, அதோட லென்த் வச்சு ஏறு வரிசையில், லென்த் வச்சு இறங்கு வரிசையில், இதையெல்லாம் எப்படி செய்யறது அப்படின்னா, இதையெல்லாம் செய்யறதுக்கு இந்த ரெண்டு ஷார்ட் மெத்தட் பயன்படாது, அதுக்கு இன்னொரு ஒரு ஷார்ட் இருக்கு. அந்த ஷார்ட் என்ன அப்படிங்கிறதா பார்க்க போறோம். அப்போ அந்த ஷார்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்போ அந்த ஷார்ட்டை பேசுறதுக்கு முன்னாடி, இப்போ எனக்கு வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல வேணும், ஏன்னா ஷார்ட் சாதாரணமா அது ஷார்ட் பண்ணி கொடுத்துருது, ஆனா நீங்க ஸ்பெசிஃபிக்கா வேணும், நீங்க சொல்ற மாதிரி ஆர்டர்ல வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, கண்டிப்பா நீங்க கம்பேர் பண்ணணும். எதை கம்பேர் பண்ணணும், உங்க கையில இருக்கிற நேம்ஸ் இருக்குல்ல, நேம்ஸ் ஆஃப் ஜீரோவையும் அதுக்கப்புறமா நேம்ஸ் ஆஃப் ஒன்னையும் கம்பேர் பண்ணணும். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி இதுல எது ஃபர்ஸ்ட் வரணும், அருள் ஃபர்ஸ்ட் வரணுமா விஎன் ஃபர்ஸ்ட் வரணுமா அப்படிங்கிறத நீங்க கம்பேர் பண்ணி முடிவு பண்ணணும். அப்போ இந்த கம்பேருங்கிற மெத்தடு உங்க கிளாஸ்ல இருக்கணும். அப்போ ஒருவேளை உங்க கிளாஸ்ல இருக்கணும், நீங்க நம்ம உட்காந்து இந்த கம்பேர் மெத்தடுக்கு இது ஒரு ஆப்ஜெக்ட் இது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுக்கான கோடிங்க நம்ம உட்காந்து எழுதணும். அப்படி இல்லைன்னா ஜாவால ஏற்கனவே இப்படி கம்பேர்னு ஒரு மெத்தட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம உட்காந்து தேடணும். எப்படி தேடுறது, அதுக்காக நமக்கு என்ன இருக்குன்னா கம்பேரட்டர் அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு. அப்ப இன்டர்ஃபேஸ பத்தின நாலேஜ் நமக்கு வேணும். அப்ப இன்டர்ஃபேஸ்னா என்னது, இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது செட் ஆஃப் ரூல்ஸ். அப்போ செட் ஆஃப் ரூல்ஸ்
அப்படின்னா நான் வந்து அந்த செட் ஆஃப் ரூல்ஸை எப்படிங்க புரிஞ்சுக்கிறது, அப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கிளாஸ் வேணுமே. ஆமாம், நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிப்போம் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. அதாவது இந்த கம்பேர் மெத்தட் ஏற்கனவே ஒரு இன்டர்ஃபேஸில் இருக்குது, அந்த இன்டர்ஃபேஸுக்கு பேர் கம்பேரட்டர். அப்போ அந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நம்ம கிளாஸ் வந்து அந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும். அப்போ நான் அந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு கிளாஸ் எழுதுகிறேன். இங்கே வந்து நான் ஒரு கிளாஸ் எழுதுகிறேன், இல்லை புதுசாக கிளாஸ் நான் வந்து இங்கே ஒரு கிளாஸ் எழுதுகிறேன். அந்த கிளாஸுக்கு வந்து என்ன பண்ணிக்கிறேன், கம்பேரட்டர் டெமோ அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். இதில் என்ன இன்டர்ஃபேஸை நான் ஆட் பண்ணணும், கம்பேரட்டர் இன்டர்ஃபேஸை ஆட் பண்ணணும். அதை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ கம்பேரட்டர் டெமோ அப்படின்னு என்கிட்ட ஒரு கிளாஸ் இருக்குது, கம்பேரட்டர் டெமோன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டோமா, இந்த இடத்துல கம்பேரட்டர் இம்ப்ளிமெண்ட்ஸ் கம்பேரட்டர்னு காமிக்குது. சரி, கம்பேரட்டர் டெமோ என்ன எரர் மெசேஜ் அண்டர்லைன் பண்ணி ஏதோ எரர் மெசேஜ் காமிக்குதா, என்ன எரர் மெசேஜ் காமிக்குதுன்னு வாசித்து பார்ப்போம். த டைப் கம்பேரட்டர் டெமோ, நீங்கள் ஒரு கிளாஸ் வச்சுருக்கீங்க, அந்த கிளாஸுக்கு பேர் கம்பேரட்டர் டெமோ, மஸ்ட் இம்ப்ளிமெண்ட், அது சில விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. எதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியிருக்கு, தி இன்ஹெரிட்டட் அப்ட்ராக்ட் மெத்தட் கம்பேரட்டர் டாட் கம்பேர். கம்பேர்னு அங்கே ஒரு மெத்தட் இருக்குது, அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் டி கமா டீன்னு கொடுத்துருக்கு. டி கமா டீனா நமக்கு என்னன்னு தெரியாது. அப்போ அந்த மாதிரியான இடத்துல இந்த டீ இங்கே ஒரு டேக் கொடுத்து டீன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ நம்ம அதை வந்து இப்போதைக்கு அந்த டீயை ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன எரர் மெசேஜ் காமிக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். கம்பேரட்டர் டெமோ இப்போ இந்த இடத்துல என்ன எரர் மெசேஜ் காமிக்குது, த டைப் கம்பேரட்டர் டெமோ மஸ்ட் இம்ப்ளிமெண்ட் தி இன்ஹெரிட்டட் அப்ட்ராக்ட் மெத்தட் கம்பேரட்டர். கம்பேரட்டரில் ஒரு மெத்தட் இருக்குது அந்த கம்பேரட்டர் இன்டர்ஃபேஸில், அந்த மெத்தட் வந்து கம்பேர், அது ரெண்டு ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணுற மெத்தடை நான் இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். அப்போ ஓவர் ரைட் பண்ணியாச்சா, இன்டர்ஃபேஸில் இருக்கிற ஒரு மெத்தடை இங்கே கொண்டு வந்தாச்சா, இது ரெண்டும் கம்பேர் பண்ணுது. எதை கம்பேர் பண்ணுது, நீங்கள் எந்த ரெண்டு ஆப்ஜெக்டை கொடுத்தாலும் கம்பேர் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துரும். அப்போ ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணுறதுக்கு தான் இப்போ என்ன கேள்வி கேட்கலாம், ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணுறது தான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே, ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணுறதுக்கு நான் ஈக்குவல்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தடு படிச்சிருக்கேனே, இந்த இடத்துல வந்து எந்த ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணுறனோ அந்த ஆப்ஜெக்ட் ஒன் டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் டூன்னு கொடுத்தா எனக்கு இந்த மெத்தட் வந்து ஒரு பூலியன் ரிசல்ட்டை கொடுத்துருமே, ரெண்டும் சமமாக இருந்தால் ட்ரூன்னு கொடுக்கும், அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு கொடுக்கும் அப்படிங்கிறதான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே அப்படின்னு கேட்கலாம். ஆமாம், ஈக்குவல்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது, ஆனால் ஈக்குவல்ஸ் மெத்தட் என்ன பண்ணுவோம்னா ட்ரூவா ரெண்டும் சமமாக இல்லையாங்கிறத மட்டும்தான் சொல்லும். எந்த ஆப்ஜெக்ட் பெருசு எந்த ஆப்ஜெக்ட் சின்னது அப்படிங்கிற தகவலை நமக்கு சொல்லாது. அப்போ ரெண்டு ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணுறதுக்கு இதை நம்ம எப்படி எடுத்து பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலாம், இந்த இடத்துல கம்பேர்னே இருக்கட்டும், இப்போதைக்கு என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நான் இந்த கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல தான் டைனமிக் பைண்டிங் கான்செப்டை அப்ளை பண்ண போகிறேன். டைனமிக் பைண்டிங் அப்ளை பண்ணி இப்போ டைனமிக் பைண்டிங்கிறது என்னது, நீங்கள் என்ன இன்டர்ஃபேஸ் வச்சுருக்கீங்களோ, இப்போ கம்பேரட்டர்னு ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சுருக்கோம், அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுறேன். அப்போ இன்டர்ஃபேஸ் ரெஃபரன்ஸை கிரியேட் பண்ணால் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கிளாஸ், இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கிளாஸ் என்னது, கம்பேரட்டர் டெமோ, அதுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் இம்போர்ட் பண்ணுங்கன்னு காமிக்கும், கம்பேரட்டருங்கிறது ஜாவா டாட் யூட்டில் பேக்கேஜில் இருக்குது, அங்கே நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். சரி, இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போ அரேஸ் டாட் சார்ட் அப்படிங்கிற மெத்தடை பயன்படுத்த போகிறேன். சார்ட்டுங்கிற பேரலல் சார்ட் இல்லை, சார்ட் அப்படிங்கிற மெத்தடை நான் பயன்படுத்த போகிறேன். அதில் என்ன கேட்டிருக்காங்க, எனக்கு வந்து ஒரு கம்பேரட்டர் கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத வாசிப்போம். சார்ட்ஸ் தி ஸ்பெசிஃபைடு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், நீங்கள் கொடுத்துருக்கிற அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், இந்த அரையில் ஆப்ஜெக்ட்ஸ் தானே இருக்குது, ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்குல்ல, அதை சார்ட் பண்ணும். என்ன ஆர்டரில் சார்ட் பண்ணும், கம்பேரட்டர் என்ன ஆர்டரை சொல்லுதோ அந்த ஸ்பெசிஃபைடு ஆர்டரில் சார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ கம்பேரட்டர் வந்து என்ன ஆர்டருங்கிறது நமக்கு தெரியாது, சரி அதை பின்னாடி பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லிட்டாங்க, ஆல் எலமெண்ட்ஸ் இந்த அரே, இந்த அரேல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் மஸ்ட் பி மியூச்சுவலி கம்பேரபிள், ஒன்னோட ஒன்று கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அப்படி இல்லைன்னா ரெண்டு ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ண முடியல, வேற வேற கிளாஸோட ஆப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா நாங்கள் கிளாஸ் காஸ்ட் எக்ஸப்ஷன் அப்படிங்கிறத த்ரோ பண்ணுவோம், நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போதைக்கு நம்ம அரே ஸ்ட்ரிங் அரே தான் யூஸ் பண்ண போகிறோம், அதனால நமக்கு கிளாஸ் காஸ்ட் எக்ஸப்ஷன் வராது. இந்த க்வெஸ்டினை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சில இடங்களில் கேட்கலாம். எப்படி கேட்கலான்னா, ஒருவேளை கம்பேரட்டர் இன்டர்ஃபேஸில் நீங்கள் சார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ண முடியலைன்னா என்ன எரர் மெசேஜ் வரும், இல்லை என்ன எக்ஸப்ஷன் த்ரோ ஆகும் அப்படிங்கிறத கேட்கலாம். அப்படி கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்னா, கிளாஸ் காஸ்ட் எக்ஸப்ஷன் த்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த இடத்துல அரேஸ் டாட் சார்ட் ஆஃப் எதை சார்ட் பண்ணணும், நம்மளோட நேம்ஸ் அரேவை சார்ட் பண்ணணும். எப்படி சார்ட் பண்ணணும், எனக்கு கம்பேரட்டர் இன்டர்ஃபேஸ் எப்படி சொல்லுதோ அப்படி சார்ட் பண்ணணும்.
அப்ப கம்பேரட்டர் இன்டர்ஃபேஸ் என்னங்க பண்ணுவோம், கம்பேரட்டர் இன்டர்ஃபேஸுக்கு போய் அங்க போய் கம்பேருங்கிற மெத்தட ஒவ்வொரு ஆப்ஜெக்டை நீங்க வந்து சார்ட் பண்ணும் போதும் ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட் அதாவது நேம்ஸ் ஆஃப் ஜீரோ நேம்ஸ் ஆஃப் ஒன் இது ரெண்டையும் எடுத்து கம்பேர் பண்ணும். கம்பேர் பண்ணி எப்படி எப்பவுமே ரிட்டர்ன் ஜீரோ தானா? அப்படி கிடையாதுங்க. ரெண்டு ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணும். இப்போ ஆப்ஜெக்ட் ஒன் அதாவது என்னோட நேம்ஸ் ஆஃப் ஜீரோவை கம்பேர் பண்ணுவேன். நேம்ஸ் ஆஃப் ஜீரோ அப்படிங்கிறதோட ஒரு உதாரணத்துக்கு அதோட லென்த் எடுத்துக்கிடுறேன் அப்படின்னு வச்சிருப்போம். நம்ம வந்து எந்த சினாரியோ பண்ண போறேன் நான் எடுத்துக்கிடுறேன்னா, இந்த சினாரியோ எனக்கு வந்து ஸ்ட்ரிங் படி அசெண்டிங் ஆர்டர்ல லென்த் படி அசெண்டிங் ஆர்டர்ல வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா நேம்ஸ் ஆஃப் ஜீரோவோட லென்த் எடுத்துப்பேன். அந்த லென்த்தை எடுத்து லென்த்துங்கிறது மெத்தட் தானே, அந்த லென்த்தை எடுத்து நான் வந்து கம்பேர் பண்ணுவேன். ஒருவேளை நேம்ஸ் ஆஃப் ஜீரோவோட லென்த் நேம்ஸ் ஆஃப் ஒன் அதோட லென்த்தை விட பெருசா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு பாசிட்டிவ் இன்டீஜர் ரிசல்ட் வரும். ஒருவேளை அப்படி இல்லை, பெருசா இல்லை, இது வந்து சின்னதா இருக்கு, நேம்ஸ் ஆஃப் ஜீரோவோட லென்த் வந்து சின்னதா இருக்கு அப்படின்னா எனக்கு நெகட்டிவ் இன்டீஜர் ரிசல்ட் வரும். இந்த இடத்துல நெகட்டிவ் இன்டீஜர் ரிசல்ட் வரும். இல்ல ரெண்டுமே சமமா இருந்தா என்னங்க நடக்கும்? ரெண்டுமே சமமா இருந்தா இந்த இடத்துல ரெண்டுமே சமமா இருக்கு அப்படின்னா எனக்கு நெகட்டிவும் வராது பாசிட்டிவும் வராது, ஜீரோ அப்படின்னு ரிட்டர்ன் ஆகும். அப்போ என்ன ஆனாலும் சரி இந்த கம்பாரிசன்ல என்ன ரிட்டர்ன் ஆகுது? இப்படி இருந்தா இது வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது, இப்படி இருந்தா சின்னதா இருந்தா ஒரு நெகட்டிவ் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது, சமமா இருந்தா ஒரு ஜீரோவை ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ மொத்தத்துல நம்மளோட கம்பேர் மெத்தட் எதை ரிட்டர்ன் பண்ணும்? கரெக்ட், ஒரு இன்டீஜரை தான் ரிட்டர்ன் பண்ணும். அதனாலதான் இவங்க டிஃபால்ட்டா ரிட்டர்ன் ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆப்ஜெக்ட் ஓ1 இந்த ஆப்ஜெக்ட் ஓ2 இது ரெண்டையும் முதல்ல இப்ப நம்ம கையில இருக்கிறது ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் இல்ல, அப்படி ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டா டைப் காஸ்ட் பண்ணணும். அப்போ எப்படி டைப் காஸ்ட் பண்றது? ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி டைப் காஸ்ட் பண்ணுவோம்? ரொம்ப ஈஸி. அந்த ஆப்ஜெக்ட் இப்போ ஓ1ங்கிறதா என்னோட ஆப்ஜெக்ட் அப்படின்னா அந்த ஓ1 ஆப்ஜெக்டுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்ட்ரிங் என்னவா டைப் காஸ்ட் பண்ணணுமோ அந்த கிளாஸ் நேமை நான் கொடுத்துருவேன். இப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் இப்போ வந்து ஸ்ட்ரிங் S1 = 2 அப்படின்னு நான் இங்கே கொடுத்துக்கலாம். இதே மாதிரி ஸ்ட்ரிங் S2 = 2 அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துலையும் நான் வந்து ஸ்ட்ரிங் ஓ2 அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ என்னோட ரெண்டு ஆப்ஜெக்ட் அதாவது ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஆப்ஜெக்டா இருந்ததை ஸ்ட்ரிங் கிளாஸ் ஆப்ஜெக்டா மாத்திட்டேன். ஏன் ஸ்ட்ரிங் கிளாஸ் ஆப்ஜெக்டா மாத்தினேன்? அப்படி மாத்தினாதான் S1 dot வரும்போது எனக்கு லென்த் கிடைக்கும். ஓ1 அப்படின்னு வச்சேன்னா ஓ1 dot அப்படின்னு வச்சா ஓ1ங்கிறது ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட்ல லென்த்ங்கிற மெத்தட் இருக்கா? ஆப்ஜெக்ட் கிளாஸ்ல லென்த்ங்கிற மெத்தட் இருக்குமா? இருக்காது. எனக்கு லென்த்ங்கிற மெத்தட் வச்சுதானே கம்பேர் பண்ணணும். அப்போ நான் அதை வந்து ஸ்ட்ரிங்கா மாத்திக்கிட்டேன். இப்படி எல்லா கிளாஸையுமே இப்படி முன்னாடி கொடுத்தும் பண்ணலாம். இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸ்ட்ரிங் கிளாஸுக்கு, எந்த வேரியபிள் எந்த ஆப்ஜெக்டையும் நீங்க ஸ்ட்ரிங்கா மாத்தணும்னா டாட் வச்சு டூ ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இப்படி கொடுத்தாலும் சரிதான், இல்ல இப்படி டூ ஸ்ட்ரிங் மெத்தட் கொடுத்தாலும் சரிதான், இது ரெண்டுல எது வேணாலும் சரிதான். இப்போ நான் என்ன பண்ண போறேன், S1 dot length அப்படின்னு எடுக்கிறேன். அது வந்து S2 dot length விட பெருசா இருந்ததுன்னா அப்போ இருந்ததுனாங்கிறது எப்படி சேர்க்கறது? இஃப் அப்படி இருந்ததுன்னா எனக்கு ரிட்டர்ன் பிளஸ் ஒன், எல்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப S1 dot இங்க இங்கிலீஷ்ல என்ன எழுதியிருந்தனோ என்னோட நோட் பேட்ல இதை தான் அப்படியே எழுத போறேன், இந்த லைனை தான். சரியா? ஒருவேளை இப்படி கிரேட்டர் தேனா இல்லாம லெஸ் தேனா இருந்ததுன்னா இந்த இடத்துல ரிட்டர்ன் -1. ரெண்டுமே இல்லைன்னா ரெண்டும் சமம்னு அர்த்தம், அப்படின்னா ரிட்டர்ன் ஜீரோ அப்படின்னு கொடுத்துக்கிடுறேன். இப்போ என்ன நடக்கும்னா ஒவ்வொரு தடவையும் இந்த சார்ட் மெத்தட் இன்டர்னலா வந்து இந்த காம்ப் அப்படிங்கிறத கால் பண்ணி, காம்ப்ங்கிற ஆப்ஜெக்ட் வந்து ரெஃபரன்ஸ் வந்து இங்க கம்பேரட்டர் டெமோங்கிற கிளாஸ்ல இருக்கிறதுனால இந்த கம்பேர் மெத்தடை கால் பண்ணி ஒவ்வொரு தடவையும் இப்படி ரெண்டு ரெண்டு ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணி உள்ள கரெக்டான பொசிஷன்ல வைக்கும். வச்சதுக்கு அப்புறம் நீங்க எப்படி சொல்றீங்களோ, நீங்க +1 ரிட்டர்ன் பண்ண சொன்னீங்கன்னா அங்க போய் அசெண்டிங் ஆர்டர்ல பண்ணும், நீங்க -1 கொடுத்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டர்ல பண்ணும், 0 கொடுத்தீங்கன்னா ஆர்டரை மாத்தவே மாத்தாது, ஏன்னா ரெண்டும் சமம், அதை அந்தந்த இடத்துலயே உட்கார வைக்கும். நான் இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண போறேன். இப்போ arrays.sort ரன் பண்ண போறேன். ரன் பண்ணிட்டு இப்போ என்ன அவுட்புட் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போறேன்.
இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ஆஃப்டர் கம்பேர் மெத்தட் யூசேஜ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்படி யூஸ் பண்ணினதுக்கு அப்புறமா இதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்க போறேன். எப்படி பார்க்க போறேன், திரும்பவும் இதை ஷார்ட் பண்ணியிருக்கிறேன் இல்லையா, ஷார்ட் பண்ணது எப்படி ஷார்ட் ஆகி வருது, எப்படி ஷார்ட் ஆகி வருது அப்படிங்கிறத நான் இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன். எப்படி நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு முன்னாடி பின்னாடி சும்மா 4-5 ஸ்டார் சேர்த்துக்கிறேன். அப்போ நமக்கு வந்து பார்க்கறதுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படிங்கிறதுக்காக சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லைன் ரன் பண்றேன். எப்படி வருது பாருங்க, அருள் கவின் வியன் நிறைமதி எப்படி வந்திருக்கு, அல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல இல்லாம எனக்கு லென்த் படி வந்திருக்கு. இப்போ நான் கவின் அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த இடத்துல கவினி அப்படின்னு கொடுத்து பாக்குறேன் அப்படின்னு வச்சுப்போம். இதை நான் ரன் பண்றேன் அப்படின்னா அருள் வியன் கவினி நிறைமதி அப்படின்னு வந்திருக்கா. எனக்கு அருள்ங்கிறது 4 எழுத்து, வியன் 5 எழுத்து, கவினி 6 எழுத்து, நிறைமதி 5-9 எழுத்து. அப்போ இது படி வந்திருக்கா, இதுதான் நான் லென்த் படி கம்பேர் பண்றதுக்கு எனக்கு பயன்பட்டுருக்கு. சரி, எனக்கு வந்து அப்போ லென்த் படி அசெண்டிங் ஆர்டர்ல வேண்டாம், எனக்கு லென்த் படி டிசெண்டிங் ஆர்டர்ல கொடுங்க. ரொம்ப ஈஸி, இந்த இடத்துல இந்த வேல்யூ மாத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா கம்பேர் பண்ணும்போது டிசெண்டிங் ஆர்டர்ல கொடுத்துரும். இப்போ நான் போய் திரும்ப இதை ரன் பண்ணி பாக்குறேன். இதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைமதி கவினி வியன் அருள் அப்படின்னு கிடைச்சிருச்சா, அவ்வளோதான். அப்போ லென்த் படி எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி, -1 தான் கொடுக்கணுமா +1 தான் கொடுக்கணுமா, அப்படி கிடையாது. பாசிட்டிவ் இன்டீஜர் நான் இந்த இடத்துல -5 கூட கொடுக்கலாம், இந்த இடத்துல +1000 கூட கொடுக்கலாம், எந்த நம்பர் வேணாலும் கொடுக்கலாம், சமமாக இருந்தால் 0 கொடுக்க போகிறேன், அவ்வளோதான். அப்போ இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எப்படி அங்கே போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு, எப்படி கம்பேரட்டர் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இந்த ஐடியாவை வச்சுதான் இந்த கம்பேரட்டர்ல இருக்கிற கம்பேர் மெத்தடை ஏன் இவ்வளவு நேரம் படிச்சோம் அப்படிங்கறத சொல்றேன். இந்த ஐடியாவை வச்சுதான் நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றோம்னு வச்சுப்போம். நம்ம வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றோம், அந்த கிளாஸுக்கு வந்து நான் வந்து மொபைல்ஸ் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். இந்த கிளாஸ்ல நான் என்ன பண்ண போறேன், மொபைல்ஸ் அப்படிங்கிற கிளாஸ்ல சாம்சங் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன், நியூ மொபைல்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்றேன். அந்த சாம்சங் மொபைலோட பிராண்ட் நேம், அதோட என்ன மாடல் அப்படிங்கிற நேம் ABCD அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதோட ரேம் வந்து 8GB, இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் மெமரி 32GB, அதோட ப்ரைஸ் வந்து 10,000 ரூபாய் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். மெகா பிக்சல்ஸ் 8 MP அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதுதான் என்னோட சாம்சங் மொபைல். இதே மாதிரி அடுத்து விவோ ஓப்போன்னு 2-3 மொபைல் ரெடி பண்ண போறேன். அது அதுக்கு வேற வேற வேல்யூஸ் கொடுக்க போறேன். வேற வேற வேல்யூஸ் கொடுத்துட்டு ஏபிசிடிக்கு பதிலாக பிகியூஆர்எஸ்னு கொடுத்துக்கிறேன், 8ங்கிறதுக்கு பதிலாக 6 கொடுத்துக்கிறேன், 10,000ங்கிறதுக்கு பதிலாக 11,000 கொடுத்துக்கிறேன். இப்படி வேற வேற வேல்யூஸ் மாத்திக்கிறேன். இந்த இடத்துல 4 கொடுத்துக்கிறேன், இல்லை மெகா பிக்சல்ஸ் 10 கொடுத்துக்கிறேன், இங்கே 9,000 கொடுத்துக்கிறேன், இங்கே 32GB பதிலாக 64 கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணலாம், எனக்கு ஒருத்தர் என்கிட்ட வந்து இதை எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். இந்த இடத்துல W இப்படி ஏதாவது பேர் கொடுத்துக்கிறேன், எனக்கு வந்து ஷார்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். அப்போ என்ன ஆர்டர்லங்க ஷார்ட் பண்ணணும், இப்போ சாம்சங் விவோ ஓப்போ அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அப்போ என்ன ஆர்டரில் ஷார்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் முதல்ல ஒரு மொபைல் அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். மொபைல்ஸ்னு ஒரு அரே கிரியேட் பண்ணி இதுக்கு MOB அப்படின்னு பேர் வச்சு அந்த மொபைல் அரேல சாம்சங் விவோ ஓப்போ அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். இப்போ என்கிட்ட ஒரு அரே ரெடி, இந்த அரேவை நான் வந்து ஷார்ட் பண்ண சொல்லி இதை ஷார்ட் பண்ணுங்க, மை கம்பேரட்டரை யூஸ் பண்ணி ஷார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ நான் மை கம்பேரட்டர் கம்பேர் மெத்தடுக்கு போகுமா, அந்த கம்பேர் மெத்தடில் ஆப்ஜெக்ட் O1, ஆப்ஜெக்ட் O2 அப்படி தானே கொடுத்துருந்தாங்க, அப்படி இருக்கா. அப்படி இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ணுவேன், இந்த ப்ரோக்ராமை பாருங்க, இந்த ப்ரோக்ராமில் ஸ்ட்ரிங்காக மாற்றிருக்கேன். அதுக்கு பதிலாக நான் இப்போ வந்து ஆப்ஜெக்டை வந்து மொபைலாக மாற்றுவேன். எப்படி மாற்றுவேன், மொபைல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டா போதும், O1 அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்டாக மாறிடும். இந்த இடத்துல மொபைல்ஸ் M1 = 2 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்டை மாற்றிட்டேன். அதுக்கப்புறமா மொபைல்ஸ் M2 = 2 அப்படின்னு அடுத்த ஆப்ஜெக்டையும் மாற்றிட்டேன். இப்போ என் கையில் 2 மொபைல் கிடச்சிருச்சு. இப்போ நான் ஒரு இஃப் கண்டிஷன் இங்கே சேர்த்து M1. யாராவது ஒருத்தர் என்கிட்ட ப்ரைஸ் படி கேட்கலாம், ஹார்ட் டிஸ்கோட சைஸ் படி, ரேம் சைஸ் படி, எப்படி வேணாலும் கேட்கலாம்ல. இப்போ ப்ரைஸ் படி கேட்குறாங்கன்னா, ப்ரைஸ் கிரேட்டர் தேன் M2 ப்ரைஸாக இருந்ததுன்னா ரிட்டர்ன் +5 +10 அப்படி ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துக்கிடுறேன்.
அப்படி இல்லை m1 டாட் ப்ரைஸ் லெஸ் தேன் m2 டாட் ப்ரைஸ் அப்படி இருந்ததுன்னா ரிட்டன் -50 அப்படின்னு கொடுத்துக்கிடுறேன். அப்படி இல்லை அப்படின்னா ரிட்டன் 0 அப்படின்னு கொடுத்துக்கிடுறேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரியான கம்பாரிசன் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் இந்த மாதிரியான கம்பாரிசன் பண்ணுறதுக்கு தான் இந்த கம்பேரட்டர் இன்டர்ஃபேஸ் வந்து எனக்கு பயன்படுது. இதுக்காக தான் நம்ம இவ்வளோ நேரம் இதை கற்றுக்கிட்டோம். இதை கற்றுக்கிறது மூலமா, ஏன்னா இந்த கம்பேரட்டர் இன்டர்ஃபேஸை பின்னாடி நம்ம கலெக்ஷன் பார்க்குறோம் அப்படின்னா கலெக்ஷன்லேயும் இதை ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுவோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு அரேஸ் கிளாஸ் புரிஞ்சிருக்கும், அதில் சார்ட் மெத்தட் எப்படி யூஸ் ஆகுது, சார்ட்டில் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் எப்படி, சார்ட்ல நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் எப்படி, சார்ட்டு எனக்கு தேவைப்படுற மாதிரி எப்படி நான் கம்பேரட்டரை யூஸ் பண்ணி பண்ண முடியும் அப்படிங்கிறது, இது மூணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.